ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்தியாவில் வந்து ரெட்மி நோட் 10 சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஷாமிலேருந்து ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸில் நம்ம பார்த்தோன்னா மூணு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து நம்மகிட்ட இருக்க நோட் 10, இன்னொன்று வந்து நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ். அந்த ரெண்டுமே வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. ஸோ ஷாமி சைட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்பெக் ஷீட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் நம்ம என்ன தான் 38 பேஜுமே வந்து ஃபில் பண்ணி எழுதி விட்டாலும் அதில் சில பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க, சில பேர் எல்லாமே வந்து அந்த எஸ் கிரேட் வாங்குவாங்க. பட் எல்லாராலையுமே வந்து அந்த எஸ் கிரேட் வாங்க முடியாது. சிமிலராக வந்து இவங்க என்ன தான் ஸ்பெக் ஷீட்டை ஃபில் பண்ணியிருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிஜமாலே அந்த ஸ்பெக் ஷீட் ஃபில் பண்ண அளவுக்கு ரியல் வேர்ல்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பாஸ் பண்ணியிருக்கா இல்லை சுமாராக இருக்கா எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஸியாக இருக்கவங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான், கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் டிசைன் அண்ட் பில்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு புது லுக்கில் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் மேக் பண்ணது ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அட்வான்டேஜாக இருக்குது. அப்படி என்னடா அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபோன் வந்து செம்ம தக்கையாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ சுத்தமாக வெயிட்டு கிடையாது. சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு வந்து காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு நெகட்டிவ் நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஒரு கிளாஸி லுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா கிளாஸ் கொடுத்துருக்காங்களான்னு தோணும். பட் இது பிளாஸ்டிக் தான், ஸோ இது ஸ்க்ராச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ராச் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா இவங்க பாக்ஸோடு கொடுத்த கேஸை யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரீ அப்ளடாக ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்காங்க, அது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது. ப்ளஸ் டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன தான் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கை தவறி கீழே வந்துருச்சுன்னா உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபோனோட சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இப்படி வளைச்சி இழிச்சி உடச்சா மட்டும்தான் உடையுமே தவிர நார்மலாக நம்ம பாக்கெட்டில் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பில்டு குவாலிட்டியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு சீப்பான ஃபீல்மே கிடையாது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, தின்னாகவும் இருக்குது. பில்டு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம அப்படியே டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் வச்சுக்கோங்க, டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் வந்து 6.43 இன்ச் கொண்ட அமோலெட் டிஸ்பிளே. என்னது 12,000 ரூபாய்க்கு அமோலெட் டிஸ்பிளேவா? அப்படி தான் நானும் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறமா அதோட ரெசல்யூஷன் கேட்டிங்கன்னா இன்னொரு ஷாக்கு, ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி A3 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட நம்மளுக்கு டிமிக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எந்த ஒரு டிமிக்கையுமே இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா அமலட் பேனல் அதுவும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்களா, அவுட்டோர் பிரைட்னஸ்லாம் அப்படி இருக்கும் மோசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். வெளியில் நம்ம உச்சி வெயிலில் யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்பிளே செம்ம யூஸபிளாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பட் அவங்க சொல்கிற மாதிரி அந்த 1100 நிட்ஸ் அளவுக்கு பிரைட்னஸ் போதான்னு தெரியல, இல்லை டெடிக்கேட்டடாக சன்லைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது. எதனால் அந்த 1100 நிட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு தெரிலன்றா, S9 வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், S9க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 நிட்ஸ் வந்து மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்குது. S9 விட இது கொஞ்சம் டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து டிஸ்பிளே நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணோன்னு நினச்சா கூட கலர் ஷிஃப்ட் ஆகிறது, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ டிஸ்பிளே விஷயத்தில் வந்து ஷாமி ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இதுக்கு வந்து IP53க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ IP ரேட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் தண்ணியிலலாம் போட்டுறக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் இப்போ காலியாகனாலும் ஒரு லாங் டேர்ம் யூஸேஜுக்கு கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் காட்டும். அண்ட் கேமராவோட மாடியூலுக்கு வந்து லைட்டாக பம்ப் இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்டர்னலாக நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பம்ப் வந்து கவர் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு அமோலெட் டிஸ்பிளேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செல்லுலார் ரிசப்ஷன் கால் குவாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சார் வேல்யூ பார்த்துலாம். ஸோ ஹெட்சார் வந்து 0.863 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க, பாடி வந்து 0.585 வாட் பர் கேஜி. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ இந்த இடத்துல 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது, ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. பட் சிக்னல் ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். பட் சிக்னல் ரிசப்ஷன் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாகவும் இல்லை. ஓரளவுக்கு வந்து நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஜியோ எப்போவுமே மோசமாக தான் இருக்கும், பட் இந்த ஃபோனில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஓட ஃபோனில் எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இந்த ஃபோனில் ஜியோ சிம் போட்டேன் அப்படின்னா நார்மலாக கொஞ்சம் ஒரு ஹை பட்ஜெட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 1-2 கால்ஸ் எடுக்க முடியும். பட் இதில் வந்து என்னால் அதுவும் பண்ண முடியாது, வெளியில் தான் போய் பேஸ்ட் வரணும். வைஃபை காலிங் சப்போர்ட்டும் இருக்குது, எப்போவுமே சொல்கிறது தான்,
அது வந்து இன்னமும் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் ஒர்க் ஆகாது. பட் எமர்ஜென்சி டைமில் வந்து வைஃபை காலிங்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டுவல் விவோ எல்டிஇ சப்போர்ட் இருக்குது, டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ வைஃபை கனெக்டிவிட்டிலுமே அந்த எந்த இஷ்யூஸுமே இல்லை. நீ சைமல்டேனியஸாக வந்து ரெண்டு 4G சிம் போட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. 4G ப்ளஸ் வந்து நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே காட்டலை. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் நோட் 10 யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 4G ப்ளஸ் காட்டுச்சு அப்படின்னா கீழே மார்க்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இயர்பீஸோட கால் குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா செம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. நீங்கள் ஒரு க்ரௌடட் பப்ளிக் ப்ளேஸ் நின்று கால் பேசணும்னு நினச்சா கூட இயர்பீஸ் வந்து நல்ல லவுட் அண்ட் அடிக்வேட்டாக இருக்குது. கால்ஸ் நீங்கள் ஸ்பீக்கரில் பேசணும்னு நினச்சா கூட அடிக்வேட்டாக இருக்குது, அதையும் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து நம்ம சென்சார்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் சென்சார் பார்த்துக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, செம்ம இன்ஸ்டன்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, டக் 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 டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அடுத்து வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது, அது வந்து எப்பவும் போல் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து டீசெண்டாக இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அவங்க ஜி ஆக்சிஸ் ஹாப்டிக் மோட்டார்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது எதுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குது. மற்ற சென்சார் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. கால் பேசும்போது ப்ராக்சிமிட்டி சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார் இதெல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு அதில் எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபிசிக்கல் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை, அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே தாவி போனோம்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து புது ப்ராசரான ஸ்னாப்ட்ராகன் 678 யூஸ் பண்ணுறாங்க. எது புது ப்ராசர் அப்படின்னு சில பேர் ஷாக் ஆவீங்க. ஸ்னாப்ட்ராகன் 675 நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்துருப்போம். அதோட ஓவர் கிளாக்ட் வெர்ஷன் தான் இந்த 678. ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அது ஒரு நல்ல ப்ராசர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6GB ரேம், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 4GB ரேம் இன்னி நாள் வரைக்கும் நம்மளுக்கு கண்ணிலேயே காட்டல. ஸோ இதுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஃபோன் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மைனர் லாக்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா ப்ராசர் நல்லாவே ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராசருக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஹேண்ட்ரட் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பட்டர் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். பட் இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, MIUI கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம் இவங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த MIUI 12.5 வந்து ஒரு லைட்டர் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறமா வந்து ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. பட் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்போது அந்த மல்டி டாஸ்க் பண்ணும்போது மைனர் லேக் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம கேமிங்னு வந்தோன்னா 678 வந்து இதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். 665, G80 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸு. அதான் கேமிங் நம்ம பார்க்கும்போது 12,000 ரூபீஸ் ப்ரைஸ் பேக்கிட்டு ஒரு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் பிளே இருக்குது. எக்ஸ்டென்டாக கேம் விளையாடனாலுமே வந்து ஃபோன் ஹீட் ஆகலை. அதே வந்து நீங்கள் 14,000 அந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 720G பவர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்த 14,000 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா 720G ஃபோன்ஸ், போக்கோ M2 Pro இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் ஆனால் MIUI 12 தான் கொடுத்துருக்காங்க. MIUI 12 வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரீஃபைண்டாக இல்லை. நீங்கள் யாராச்சும் MIUI யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். MIUI வந்து நல்ல ஃபீச்சர் ஆச்சு, ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் வந்து அந்தளவுக்கு ஃபைன் டியூண்டாக இல்லை, ரீஃபைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது MIUIக்கு. அடுத்து வந்து இதில் கெட் ஆப்ஸ்னு ஒரு தொல்லை இருக்குது, தொண்ணூத்தொன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம டிசேபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஸுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 33W சார்ஜரை வந்து பாக்ஸ்லேயே தராங்க. தாராள பிரபுவாக இருக்காங்க போல், 12,000 ரூபா ஃபோனுக்கு வந்து ஒரு 33W சார்ஜர் தராங்க. ஸோ இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutesலேருந்து 1 hour 20 minutes ஆகும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சில பேர் இல்லாமல் எனக்கு 1 hourலேயே சார்ஜ் ஆகிடுதுன்றாங்க. நீ நார்மலாக சார்ஜிங் வந்து 25-90 இல்லை 95% இந்த சார்ஜிங் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பேட்டரி எப்போவுமே ட்ரெயின் பண்ணாதீங்க. ஸோ நீ ஒரு 30%லேருந்து சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெஸ் தென் 1 hourக்குள்ளே சார்ஜ் ஆகிடும். சார்ஜிங் இல்லாமல் வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. பட் நான் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணலன்னா 2 வாட்டி டெஸ்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே இந்த 33W சார்ஜர் பக்கம்லாம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். என்கிட்ட வந்து 10W சார்ஜர் இருக்குது, அதை தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேட்டரி லைஃப்னு வரும்போது 5000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு வந்து பேட்டரி லைஃப் நம்மளுக்கு இல்லை ரியல் வேர்ல்டில். ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் வரும். ஸ்க்ரீன் ஆன் டைம் நம்ம பார்க்கும்போது 7-8 hours வரும். அதே ரொம்ப ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு 6-6.5 hours இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும். அதுக்கு முன்னாடி நோட் 9 Pro Max யூஸ் பண்ணியிருந்தேன், அதோட ஸ்க்ரீன் சைஸ் இதோட பெருசு, அதுலேயும் வந்து இதே சிம்லரான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதை விட ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் எனக்கு அதில் கிடச்சிது. இது வந்து சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நோட் 9 Pro Max விட ஒரு 1 hour ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு இதில் கம்மியாக தான் வரும். அதே நீங்கள் ஹெவியாக கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் ஈஸியாக வந்து ஒரு நார்மல் டு ஹெவி யூஸருக்கு ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். கேமரா நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமரா இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 மெகா பிக்சல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், டே லைட்டில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸில் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக காட்டுது, ரொம்ப பவுடர் பூசின எஃபெக்ட் காட்ட மாட்டேங்குது, பட் ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுது. நம்ம அந்த பியூட்டி மோட் என்னதான் ஆஃப் பண்ணாலுமே வந்து லைட்டாக அந்த சாஃப்ட்னிங் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. லோ லைட்டில் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து டே லைட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. லோ லைட்டில் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் பேக் கேமரான்னு வந்தனா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் எப்பவும் சொல்கிறது தான், அதே மாதிரி ஒரு 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மெயின் கேமரா நம்ம பார்த்தோன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரான்னு சொல்கிறாங்க. பட் இது ஆக்சுவலாக ஒரு 12 மெகா பிக்சல் சென்சார், சோனி ஐஎம்எக்ஸ் 582 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சென்சார் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சாம்சங் A50Sல பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து விவோ Z1X இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் இது டே லைட்டில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஆட்டோ மோடில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக 12 மெகா பிக்சலில் தான் எடுக்கும். டே லைட்டில் அந்த 12 MP வழியாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு இருக்கு உங்களுக்கு, அதுவே வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது. HDR வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் இதே ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக காட்டும். பட் அதுவே வந்து நீங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரலான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம லோ லைட் வந்தோம்னா லோ லைட்டில் வந்து லைட் அதிகமாக கேப்சர் பண்ண மாட்டேங்குது, பட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே நைட் மோட் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. நைட் மோட் என்ன பண்ணுதுன்னா நார்மல் மோடோட ISO வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி விடுது. ISO பூஸ்டப் ஆகிறதுனால நம்மளுக்கு இமேஜ் நல்ல பிரைட்டாக இருக்குது, யூஸபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து நாய்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. லோ லைட் கேமரா இந்த பட்ஜெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பட் ஓவரால் அந்த மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் அடுத்து வந்து அந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா, எட்ஜஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டார்ட்டடாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லோ லைட்டில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வைடங்கிள் கேமரா மேலே பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. பட் கலர் டோன்ஸ் நம்ம பார்க்கும்போது மெயின் கேமரா அளவுக்கு வந்து வைடங்கிள் கேமராவும் ஓரளவுக்கு சிமிலரான கலர் டோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஷாமி நல்லா பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து டெப்த்து கொடுத்துருக்காங்க. டெப்த்து எஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக ஷாமி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து போர்ட்ரேட் எல்லாமே மாஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எஜ் டிடெக்ஷனில் நம்மளுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து நாலாவது வந்து ஒரு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அது பேசாமல் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் மேக்ரோவில் எடுக்கிறதுக்கு பதிலாக மெயின் கேமராவில் 2X போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மேக்ரோவுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அது அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு போதும் போதும் ஆகிடும். பேசாமல் நீங்கள் மெயின் கேமராவில் 2X போய் ஃபோட்டோ எடுத்திங்கனால அதோடய அவுட்புட் நல்லாயிருக்கு. கேமராவோட இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஃப்ளூய்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம அந்த மோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்விட்ச் பண்ணும்போது லேக் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் ஷட்டர் டிலே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டக் 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 டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் இது ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1.5 செகண்ட் 1.5 செகண்ட் கழிச்சு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஃபோன் அடுத்த ஃபோட்டோக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பொறுமா இருந்தது அப்படின்னா சூப்பராக பண்ணலாம். பட் டக் 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 டக்குன்னு பஸ்ட்டு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா ஷட்டர் டிலே இருக்குது இந்த இடத்துல. ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதில் எடுக்கிற வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஓரளவுக்கு வந்து டீசெண்டான அவுட்புட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். பேக் கேமரா நம்ம பார்த்தோன்னா 4K மேக்ஸிமம் 30fps எடுக்கலாம். இல்லை மூவி ஃப்ரேம் மோடு கொடுத்துருக்காங்க, மேலே பார் கீழே பார் வந்துடும். ஸோ அப்படியே ஒரு சினிமாட்டிக் எஃபெக்டில் வந்து வீடியோ நம்மளுக்கு காட்டும். ஸோ அதையும் வந்து நீங்கள் 4K ஷூட் பண்ணலாம். 4K வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, கலர்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது, ஃபோக்கஸிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபோக்கஸிங்கில் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. 1080p நம்ம வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இஎஸ் அப்ளை பண்ணுது. பட் இஎஸ் யூஸ் பண்ணுறதுனால வீடியோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கானா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் வீடியோவில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாய்ஸோடு சேர்த்து ஊரில் இருக்க எல்லா நாய்ஸும் நம்ம வந்து மைக்கு பிக்கப் பண்ணுது. ஸோ அதான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆம்பியன் நாய்ஸும் சேர்த்து பிக்கப் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது. விலாக் பர்பஸ்க்காக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், தப்புலாம் கிடையாது. பட் எக்ஸ்டனலாக வந்து ஒரு மைக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ சாம்பிள் கேமரா சாம்பிள் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏ காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து ரெட்மி நோட் 10 ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்களோட நோட் 8 சீரீஸ்லேருந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே. பட் நோட் 9 பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் இந்த கேமரா வந்து கொஞ்சம் நேச்சுரலான
ஃபேஸ் டோன் காட்டுது நம்மளுக்கு, ரொம்ப பவுடர் பூசின எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க, அண்ட் என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்அப் பண்ணுதுன்னு பாருங்க. ஏன்னா நான் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த மைக்குமே யூஸ் பண்ணல, பட் இதில் நம்ம மைக் யூஸ் பண்ணலாம். அந்த 3.5mm ஜாக் இருக்கு, நல்லவில்ல அதை வந்து ரிமூவ் பண்ணல. அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் ஃப்ரண்ட் கேமராவில் கேட்டுனா அவ்வளோதான், சாமி காண்டாயிடுவாங்க. இதுக்கு மேலே உனக்கு 12,000 ரூபா பட்ஜெட்டில் வேறு என்னடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த சாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக பிக்கப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த அவுட் சைடு என்விரான்மெண்டில் என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குது, ப்ளஸ் இந்த நாய் கத்துறது, குருவி கத்துறது, இதெல்லாம் எப்படி கேட்குது, எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஃப்ரண்ட் கேமராவோட ஸோ ஃப்ரண்ட் கேமராவோட ஓவரால் சாம்பிள் அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து 1080p 30 நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூ 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 ஜூ, இந்த நாய் வேற என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, ஏதோ பேய் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு நாய். ரெட்மி நோட் 8 ஃபோக்கஸிங் டெஸ்ட் மட்டும் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் வந்து நல்லா ஆகிட்டு இருக்கு பாருங்க, ஸோ இன்ஸ்டண்ட்டாக இருக்குது ஃபோக்கஸ். அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர், மேலே இயர் பீஸ் வந்து ஸ்பீக்கர் அடபிள் ஆகும். பட் இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் அண்ட் ஐலாம் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதில் அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இதோட பெட்டராக இருந்தது. பட் இதில் நம்ம பார்த்தோன்னா பாட்டமில் வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் மேலே வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. மேபி ஒரு 70-30% இந்த மாதிரி, 70-30 கூட சொல்ல முடியாது, 75-25 வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா மேலே வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து நல்ல லவுடாக இருக்குது. அடுத்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ அதில் வந்து சவுண்ட் அவுட்புட் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அவங்க சைட்லேருந்து ஹையரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து பவர் ஆம்ப் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி மியூசிக் சிக்னேச்சர் லைட்டாக ட்வீக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆடியோ கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 12,000 ருபீஸ் ப்ரைஸ் பேக்கெட் பாருங்கள், நான் ஹையர் அண்ட் வேரியன்ட் பற்றி சொல்லலை. நான் யூஸ் பண்ணுற என்னமோ 6GB ரேம் வேரியன்ட் தான். பட் இன்னும் நம்மளுக்கு அந்த 4GB வந்து கண்ணிலேயே காட்டில் ஷாமி சைட்லேருந்து. 12,000 ரூபாய்க்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோன் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. என்ன தான் இதில் ஒரு மினி பவர் பேங்கை பண்டில் பண்ணாலுமே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பில்டு குவாலிட்டி, இந்த வெயிட், இதெல்லாமே வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டராக இருக்குது. 6.43 inch சொன்னாலுமே வந்து அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவோட வரதுனால நம்மளுக்கு இன்னும் ஃபோன் காம்பேக்டாக இருக்குது. ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது, பட் இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மெயின் கேமரா செட்டப் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரோஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கான்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த கான்ஸ் எதுவுமே வந்து உங்கள் யூசேஜ் அஃபெக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கான்னு சொல்லணும்னா, இதில் வந்து எனக்கு 4G+ சப்போர்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நெட் மான்ஸ்டர் ஆப் வச்சு தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். வோடஃபோன், ஜியோ ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். மீவோட ஆப்டிமைசேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணலாம். பட் அது அவங்க எப்போ பண்ணுவாங்க, அந்த மீவோ 12.5 அப்டேட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4GB ரேம் கன்சிடர் பண்ணுறதுக்கும் வந்து ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா அது ஒரு லைட்டர் ஸ்கின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து மீஐ 12.5 அப்டேட் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் கேமராவில் அந்த ஷட்டர் டிலே வந்து மைனராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் அந்த மீவோயில் கெட் ஆப்ஸ் தொல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து காயின்ஸ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. இந்த 12,000 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரணும்னு வச்சுக்கோங்க, அவங்க இதுக்கு முன்னாடியே மீவை ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி தரலாம். ஃபோனும் லைட் வெயிட்டாக இருக்குது, அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அவங்க வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீவை ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 1UI இந்த மாதிரி ஃபோன் வாங்கி தந்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எக்ஸிஸ்டிங்காக மீஐ ஃபோன் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயமே வந்து மீ ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமோட் ஆப்பில் வச்சு யூஸ் பண்ணேன்னா ஏசி எந்த ஏசியுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கிடையாது. ரீசெண்டாக நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண மீ ஃபோன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருந்தேன், இந்த ரிமோட்டில் வந்து ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது. எம்ஐ டிவி வீட்டில் இருக்குது, அது மட்டும் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து மீ ரிமோட் ஆப் வழியாக ஏசி ஏதாச்சும் ஒர்க் ஆகுதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை. ஃபுல் ரிவ்யூனாலே வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது.